രാഹുൽ ഗാന്ധി എന്ന വയനാട്ടിലെ സ്ഥാനാർത്ഥിയെ ഞങ്ങളുടെ പ്രതിനിധി സംഗീത് മോഹൻ കണ്ടു. രാഹുൽ ഗാന്ധിക്കെതിരെ അപർണയല്ല മത്സരിക്കുന്നതെന്ന് അഖിലേന്ത്യാ മക്കൾ കഴകം നേതാവായ രാഹുൽ ഗാന്ധി പറയുന്നു. ബി ജെ പിയുടെയോ ഇടത് പാർട്ടികളുടെയോ പിന്തുണ തനിക്കില്ല എന്നും രാഹുൽ ഏഷ്യാനെറ്റ് ന്യൂസിനോട് പറഞ്ഞു. ആ റിപ്പോർട്ട് കാണാം. വയനാട്ടിൽ രാഹുൽ ഗാന്ധിക്ക് ഒരു അപരൻ ഉള്ളത് രാഹുൽ ഗാന്ധി എന്നുള്ളതാണ് അദ്ദേഹത്തിൻ്റെ പേര്. അദ്ദേഹം തമിഴ്നാട്ടിൽ നിന്നാണ് കേരളത്തിൽ വന്ന് മത്സരിക്കുന്നത്. ഇപ്പോൾ അദ്ദേഹം നമ്മളോടൊപ്പം പത്രിക സ്വീകരിച്ചതിന് ശേഷം നമ്മളോടൊപ്പം ചേരുകയാണ്. ഇപ്പോൾ രാഹുൽ ഗാന്ധിക്കെതിരെ വയനാട് മത്സരിക്കുന്നു. നിങ്ങൾ എതുക്കാ ഇങ്ങനെ വന്ന് പോരാട്ടം പറയുക? ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ ഇങ്ങേ നോമിനേഷൻ അക്സെപ്റ്റ് പണ കേരള എലക്ഷൻ കമ്മീഷനുക്ക് ரொம்ப நன்றி. ഇപ്പോൾ பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நான் நாமினேஷன் பண்ணேன். என்னோடய நாமினேஷன் பார்த்தீங்கன்னா சேம் ராகுல் காந்திங்கிற ஒரு நேம். ஏன்னா ஸ்டேட் எலெக்ஷன் இல்லை, இது சென்ட்ரல் எலெக்ஷனுங்கிறனால ராகுல் காந்திங்கிற நேம் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நாமினேஷன் ஒன் சைட் கேம் மாதிரி ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ தட் டைமாகவே நான் சேலஞ்ச் பண்ணேன், நான் வயநாடு வரேன், ஆஸ் ராகுல் காந்திக்கு அகேன்ஸ்டாகவே நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணி ஸ்டாண்ட் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே வயநாடு வந்து நாமினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணி. உங்கள் பார்ட்டி பேர் என்ன? உங்கள் யாருக்கு இதாக போராட்டத்தை வரீங்க? பிஜேபியுமாய் ஏதாவது எனி லிங்க் யூ ஹேவ் வித் பிஜேபி? ஆ, இது பிஜேபிக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிஜேபி இல்லாமல் இது தேர்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சைலண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கேண்டிடேட்ஸ் யூ ஹேவ் எனி ரிலேஷன் வித் சிபிஎம் ஆர் எனி லெஃப்ட் பார்ட்டி? நோ, எனி அதர் பார்ட்டிஸ் வித் வி நாட் கம்பைன்டு. ஒன்லி அலையன்ஸ்ட் டீம் மீன் ஜெய் ஹிந்த் ஃப்ரீடம் பார்ட்டி என்னோடய பொலிட்டிக்கல் பார்ட்டி, நான் அது லீடராக இருக்கேன். அது போக அகில இந்திய மக்கள் கழகம்னு தமிழ்நாடு பார்ட்டி அதோட கம்பைன், அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஜனதா பார்ட்டின்ட்டு நார்த். வேர் இஸ் தி பேஸ் ஆஃப் யுவர் பார்ட்டி? வேர் இஸ் யுவர் வர்க்கிங் ஆன்? இன் கோயம்புத்தூர் தான் பேஸ். என்னோட பொலிட்டிக்கல் பார்ட்டி இது கோயம்புத்தூர். அவங்க ரெண்டு பேர்த்து ஒன்று அவுரங்காபாத், ஒன்று வந்து பாண்டிச்சேரி. முன்னாடி எத்தனை தேர்தலில் மத்சரிச்சிங்க? ரெண்டு தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். எங்கே எல்லாம்? கோயம்புத்தூர் மேயர் எலெக்ஷனில் மேயர் கேண்டிடேட்டாக தான் என்னோட பொலிட்டிக்கல் என்ட்ரியே. அங்கே சிக்ஸ்த் பிளேஸ் எனக்கு கிடச்சிது. செகண்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 2016 சிங்கநல்லூர் கான்ஸ்டியூஷன் கோயம்புத்தூரில் கேண்டிடேட்டாக இண்டிபெண்ட்டாக தான் ரெண்டு டைம் நின்னேன். இப்போ ஒரு பார்ட்டியோட பேனரில் வந்து நிற்கிறேன். இந்த அப்ளிகேஷன் வாபஸ் வாங்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு? சான்ஸ் இல்லைங்க, ஏன்னா நம்ம எப்போவுமே சேலஞ்ச் பண்ணி வந்திருக்கோம். ஸோ எனி டைம் நம்ம பேக் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பத்திரிகா பின்வலிக்கில்லன்னு தனியான அபர்ணாய் நல்கிய ராகுல் காந்தி, தான் அபர்ணல்ல, தான் இது முன்பு மத்சரிச்சிட்டு, இது மூணாம் தவணையான மத்சரிக்கிறது. கோயம்புத்தூரில் பத்திரிக தள்ளிய ஒரு சாஹச்சரியத்தில் கூடியான வயநாடு பத்திரிக நல்கிறதும் ராகுல் காந்தி ஏஷ்யாநெட் நியூஸினோடு പറഞ്ഞു. വയനാട്ടിൽ നിന്നും സംഗീത് മോഹൻ, ഏഷ്യാനെറ്റ് ന്യൂസ്.